உற்பத்தி இல்ல, உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கான எதுவும் இல்ல. அப்படி இல்லாத போது எங்க இருந்து வரும்? சுற்றுலா துறையின் மூலமாக மட்டும்தான் இவர்களுடைய வருமான அதிகரிப்பு இப்ப நடந்திருக்கு. அதுக்கு உண்மையா அதுக்கு ரணில் காரணம் இல்ல இல்லையா? அந்த ரிலீஃப்ன்றது உங்களுக்கு, இப்ப எங்களுக்கு நாங்கள் அந்த அந்த இந்த துறை சார்ந்த சில இடுபாடுகளோட இருக்கிற வழியால சொல்றோம் அப்படின்னு சொன்னால், அந்த எங்களுக்கு அந்த நெருக்கடியான காலத்துக்குள்ள இருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு கெப்பை கிரியேட் பண்ணினது ரணில் விக்ரமசிங்கர் என்ற ஒரு விஷயத்தை என்ன சொன்னா, அவருக்கான அந்த வெளிநாட்டு தொடர்புகள் அது அது மட்டும் இல்லாமல் சில பொலிசி டிசிஷன்ஸும் வந்து ரணில் வந்தோன்னு மிக ரெண்டு மூன்று முக்கியமான சுற்றுலாத்துறை சார்ந்த பொலிசி டிசிஷன்ஸுக்கு அப்ரூவல் கொடுத்து, அது சிலதுகள் இன்னும் கோர்ட்ஸ்ல அதாவது அரசியல் எல்லாமே இப்ப மீறி அப்ரூவல் கொடுத்துக்கிறாருன்ற அளவுக்கு சில இந்த மதுபான சாலைகளுக்கான ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு எல்லாம் வழக்கு போய் கொண்டிருக்குதுன்றதை தாண்டி, இப்ப எங்களுக்கு இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆப்ஷன் ஆயிருக்குது. என்னன்னு சொன்னா எங்களுக்கு வேற என்ன ஆப்ஷன் அதுலதான் என்ன கேள்வி என்ன, சுற்றுலாத்துறை எப்ப முடங்கி போகுதுன்னா கோவிட்டோட முடங்கி போகுது. அதுக்கு முதல் வரைக்கும் சுற்றுலாத்துறை எங்களுக்கு வருமானம் தரமுறையா இருந்தது. சரிதானே? அதாவது முந்தி மாதிரி தேயிலை ஏற்றுமதி வருமானத்தை விடவும் என்ன எங்களுடைய உற்பத்தி பொருள் ஏற்றுமதி வருமானத்தை விடவும், அதாவது நாங்கள் தைத்த ஆடைகளை அனுப்பி பெற்றுக்கொண்ட வருமானங்களை விடவும் தாண்டி சுற்றுலாத்துறை வந்து முதன்மை வருமான டாலர்ல வந்து முதன்மை வருமானத்தை ஈட்டி தர்ற துறையாக கோவிட்டுக்கு முன்னமே அதுமையே வளர தொடங்கி அந்த செக்டர் ஏன் அப்படி வந்து இருக்குன்னு சொன்னால், இப்ப உங்களுக்கு தைத்த ஆடைகள்ல வந்து மூலப்பொருள் நாங்கள் வந்து எந்த கொண்டு வரோம்ன்ற வகையில ஒரு 70% வந்து அது எங்களோட வருமானத்துல 70% போயிடும். 30% தான் நாட்டுக்கான வருமானமாக இருக்கும். அதே மாதிரி தேயிலை போன்ற பயிர்கள் பெருந்தோட்ட பயிர்கள்லையும் நாங்கள் இந்த உரம் மற்றது கிருமிநாசினிகள் என்று சொல்லி ஒரு 40% அதுக்கு செலவழிக்கும். 60% தான் வரும். சுற்றுலாத்துறையில மட்டும்தான் எங்களுக்கு கிட்டத்தட்ட 85% எங்களுக்கானது. ஒரு 15% அப்படி பார்க்கலாம் என்று சொன்னால் இந்த பெட்ரோலுக்கானது இப்போ போக்குவரத்து நாங்கள் பெட்ரோல் எல்லாம் இம்போர்ட் பண்ணுங்க, ஒரு 15% வழியில போகுமே தவிர மற்றபடி இந்த வருமானத்தின் 85% எங்களுடைய நாட்டுக்கான எல்லா தரப்புக்கும் போயிடும். ஒரு தெருவில் கச்சான் விற்கிற ஆட்சியில இருந்து 5 நட்சத்திர விடுதி வைத்திருக்கிற நிறுவனங்கள் வரைக்கும் அந்த இது ஸ்ப்ரெட் ஆகும். எல்லாம் பரவலாகவும் மற்றது உண்மையா மற்றதுகள் எல்லாம் எங்களுக்கு ஒபிஷியல் இன்கம் மட்டும்தான் இன்கம். இதுல ஒபிஷியலை தாண்டி இதை தாண்டி இப்ப நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கோம் அந்த தாண்டி ஒரு 30-40% வந்து அன்அஃபிஷியல் இன்ஃபுளோ வரும் அப்படின்னு சொல்லி இல்ல மறைமுகம் இல்ல இன்ஃபுளோ டாலரா அவரால் பாக்கெட்டுக்குள்ள கொண்டுறதை இங்க கஷ்வலா சில வச்சிருப்போம். அது எங்களுடைய அரசாங்கத்தின் கணக்கிலேயே இருக்காது, ஆனா நாட்டுகள் எந்த காசு வந்திருக்கு. இதுலயே அப்படி இல்லை, இதுல உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்றோம்னு சொன்னா ஒபிஷியலா தான் பண்ணி வரும் எல்லாமே, தைத்தாடையில இருந்தாலும் பெருந்தோட்ட இதுல இருந்தாலும். அப்ப இந்த சின்ன இதுகள் வந்து இந்த கொண்டுற $100-$50 இங்க மாத்தி இங்க செலவழிக்கிற பணம்ன்றது வந்து நேரடியாக மக்கள்கிட்ட 100% போச்சு. அப்ப அந்த அது அந்த செழிப்புன்றது கூட வரும். அதுல எல்லாம் எனக்கு இந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் அதெல்லாம் வர்றேன். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, கோவிட்டுக்கு முன்னமே அது அந்த இடத்த பிடிக்க தொடங்கி சுற்றுலாத்துறை அந்த இடத்துக்கு, அதாவது எங்களுக்கு வருமானத்தை ஈட்டி தர்ற முதன்மை இடம் என்றதை நோக்கி அது போக தொடங்கிட்டு கோவிட் தான் அதை தடுத்ததுதானே. அதுக்கு பிறகு வந்த பொருளாதார நெருக்கடி, எங்களுக்கு பொருளாதார நெருக்கடி வந்த கால பகுதியிலையும் உலகம் முழுவதுமே கூட சுற்றுலாத்துறை மீளெழுச்சிய திரும்ப பெறையில அந்த மீளெழுச்சிக்கு பாயிண்ட்டுக்கு போயில எழுச்சியை நோக்கி தொடங்கிட்டு திரும்ப சுற்றுலாத்துறை தண்டு எல்லாம் விமான நிலையங்கள் எல்லாம் தொடங்குது. இப்ப வரைக்குமே உங்களுக்கு என்ன ஃபேர் வந்து குறையல தானே? ஓ, விமானங்கள் என்னவா இருக்கட்டும், ஆனா குறையல. ஏனென்னா விமான நிலையங்களுடைய வருமானத்துக்கு பழையபடி போற அளவுக்கு அவர்களுக்கு வருமானம் இன்னும் வரையில, அதாவது சுற்றுலா பயணிகள் தொகை எல்லா எங்களுக்கு அதிகரிச்சிருக்குதுன்றது வேற, பட் ஆனா அது இன்னும் இயல்புக்கு வரையில் முழுமையா கோவிட்டுக்கு முந்தைய இயல்பு நிலைக்கு வரையில்லை என்றதுதான் உலக யதார்த்தம். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, ரணில் விக்ரமசிங்க இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, அந்த சுற்றுலாத்துறையினுடைய மீள் எழுச்சி, இதை எழுச்சியன்னு சொல்ல முடியுமா எனக்கு தெரியல, அல்லது அந்த மீளாவும் அதனுடைய வருமானத்தை தர்ற அந்த நிலை என்றது வந்து
இயல்பாவே வந்திருக்கக்கூடியதுதான். ஒருவேளை ரணில் விக்ரமசிங்க இருந்ததுனால இப்ப நீங்க சொல்ற மாதிரி சில சில விஷயங்கள்ல அவர் ஒரு பிளெக்சிபிலிட்டிய கொடுத்ததன் மூலமா அதே அவர் ஒரு சில பெர்சன்டேஜ் உயர்த்தி இருக்கலாம். சரிதானே? அப்ப அந்த சில பெர்சன்டேஜ்ல மட்டும்தான் ரணில் விக்ரமசிங்க இருக்கிறாரே தவிர இந்த மொத்தமும் பொருளாதார தமிழை கட்டி எழுப்பினார் என்றது இல்ல. அவர் மீது மேற்குலகுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது என்றது வேற. அவர் என்னதான் யார சீனா பக்கம் சாய்ந்து நடந்தா கூட மேற்குலகம் அவரை நம்புது. எந்த அடிப்படையில நம்புதுன்னா ஒரு ராஜபக்சவை விட ஒரு அனுரகுமாரவை விட ஒரு ரணில் விக்ரமசிங்க பரவாயில்ல. அதே கருத்துக்கு அதே கருத்தை தான் உண்மையா என்னுடைய ஒப்பீனியன் அப்படி இருக்குன்னு சொன்னா இப்ப எங்கள்ட்ட இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய தலைவர்கள் பாத்தீங்கன்னு சொன்னா மூன்று பேர் சஜித் அனுர ராணி. இப்ப முதலாவது அனுரவை எடுத்தோம்னு சொன்னால் அனுரவுல உள்ள ஒரு அனுரவ வந்து நாங்கள் நிக்கிற மாதிரி பழைய ஜேவிபி இல்ல. அவர் ஒரு பிசினஸ் மக்னட் வியாபாரத்துல எல்லாம் உரித்தலைத்தவர் வந்து அவரை ஒரு என்ன சொல்றது கம்யூனிசம் சார்ந்தவராக நாங்கள் கருத கொள்ள முடியாட்டிலும் அவர் பொலிசி டிசிஷனா இந்த திறந்த பொருளாதாரம் அல்ல சுற்றுலாத்துறை சார்ந்த முடிவுகள் எடுக்க முடியாது என்னன்னு சொன்னா அவர்களுடைய அவருடைய வாக்கு வங்கி என்றது அது சார்ந்தது இருக்கு. அவர் இப்படி ஓப்பனா வேலை செய்ய முடியாது அப்படி இருக்கேங்கல்ல. அனுரன்றது ஒரு பொருத்தமான தெரிவா இருக்காது என்னன்னு சொன்னா இப்ப எங்களுக்கு எங்கள்கிட்ட ரோ மெட்டீரியல் என்றது பெருசா இல்லை. அப்ப நாட்டுக்கான வெளிநாட்டு வருமானம் அந்நிய செலாவணி ஈட்டுறதுல வந்து சுற்றுலாத்துறை தவிர்க்க முடியாதவங்க அதுல சில இருக்கு சமூக சார்ந்த பிற விஷயங்கள் இருந்தாலும் அது இப்ப இல்ல இப்ப அப்படியான பிரச்சனைகள் இல்லாமல் எங்க நாடு இருக்காண்டா இல்ல அதுக்கான ஒபிஷியலா இல்லையே தவிர அப்படியான சில விஷயங்கள் இருக்குது. அப்ப அனுரவை வந்து நாங்கள் இந்த அனுரவா வந்தால் நாடு பொருளாதாரத்துல மீண்டலுமா என்று சொன்னா ஒரு கொஸ்டின் இருக்குது. இப்ப எங்களுக்கு இருக்கக்கூடிய ரெண்டு தெரிவு சஜிதா ரணிலா. இந்த ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்கிற ஒரே ஒரு சிக்கல் இப்ப ரெண்டு பேர்ட்ட மைண்ட் செட்டும் ஒன்றுதான். மேல்தட்டு வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய அந்த வளர்ப்பு முறையில இருந்து அவர்கள் ஒரு முதலாளித்துவ மனநிலையில இருக்கிறார்கள் அவர்களுடைய எண்ணம் சிந்தனைகள் பறந்து விட்டதா இருந்தாலும் சஜித் பிரேமதாசா பொறுத்த வரைக்கும் அவருக்கு தொடர்ச்சியான வாக்கு அரசியல் அல்லது வாக்குகளை தக்க வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் சஜித் பிரேமதாசாக்கு இருக்குது. இப்ப சரியென்று தெரிஞ்சாலும் இதுக்கு மக்கள் எதிர்ப்பு இருக்கும்னு சொன்னால் உதாரணத்துக்கு எங்களை இவர் ஒரு முடிவெடுக்கிறார் ஜேவிபி எதிர்ப்பு தெரிவிக்கும்னு சொன்னா அடித்தட்டு சிங்கள மக்களின் எதிர்ப்பை சம்பாதிக்கணும் என்றதுல அவர் அந்த முடிவுக்கு போக மாட்டார். அடுத்த முறை எலெக்ஷனுக்கு அவர்கிட்ட பாட்டி போவோம் இல்லாட்டில் அடுத்த முறை எலெக்ஷனுக்கு அவரே நிக்கணும் என்ற டைரக்ட் இஷ்யூஸ் இருக்குது. ரணில் விக்ரமசிங்க பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கக்கூடியது அவருக்கு இப்ப நான் 75-76 வயசு இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில அவர் நான் என் கணிப்புகள் சரியா இருக்கும்னு சொன்னா அவர் சந்திக்க போற கடைசி ஜனாதிபதி இருக்கலாம் அதுக்கான சாத்திய அவருக்கும் அது தெரியும். அதன் மூலம் தொடர்ச்சியான தன்னை மறைவுக்கு பின்னரான தன்னை ஞாபகங்கள் அல்லது தன் புகழ் இருக்கணும்ன்றதுதான் அவற்ற நோக்கமா இருக்க போகுது. அப்படி பாக்கல நீண்ட கால வெண்டைக்கு லீக்குவாங்க அப்படி மதிக்கணுமோ அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பை நோக்கித்தான் இவருடைய செயற்பாடுகள் இருக்கும் என்றபடியால இவர் தன்னது சுயலாபங்கள் என்றதை தாண்டி நாட்டின் தொடர்ச்சியான முன்னேற்றத்தை பற்றின ஒரு பாயிண்ட்ல இவர் இருப்பாரோன்னு சொல்லி என்னுடைய கருத்து இருக்கு. இருக்கலாம் அவர் இருக்க மாட்டார் இல்லை என்றதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல. ஒருவேளை நீங்கள் ஆட்சியை அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னால் அவர் மிகச்சிறப்பாக அடுத்த முறையை செய்திருக்கவும் கூடும். ஏனென்றால் 2015 இந்த மாதிரியான ஒரு நிலைமை வரும் பொருளாதார நெருக்கடி ஒன்று வரும் என்றுதான் ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய நிதியமைச்சர் அந்த நேரம் இருந்த போதே கூட நிறைய வரிகள் எல்லாத்தையும் உயர்த்தி இந்த நிலைமையை சமாளிக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு செய்தவர். கிட்டத்தட்ட 3 எந்த அபிவிருத்தி திட்டமும் செய்யறதில்ல எந்த சம்பள அதிகரிப்பும் இல்லைன்னு அப்பவே 2015 ஆட்சிக்கு வந்த போதே கூட சொன்னவர். அப்ப மங்கள சமரவீரமும் இருந்தவர். சோ அவர் எல்லாமும் வந்து இது இதே ஒரு ஒரு ப்ரொபகண்டாவே முன்னெடுத்தவர் பரப்புரையாவே முன்னெடுத்தவை என்னன்னா இல்ல நெருக்கடியில இருக்கிற நாங்கள் இப்படி பெரிய இதுகளுக்கு எல்லாம் போக இயலாது நாங்கள் எங்களை முதல்ல பொருளாதார ரீதியா நாங்கள் பலப்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கு இல்லாட்டி நாங்கள் பிரச்சனைக்குள்ள உள்ளாகும் அப்பவே சொல்லி கொண்டு வந்தவர். எதிர்வு கூடுற விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். அந்த டைம்லதான் நம்ம அந்த இந்திரஜித் குமார் சாமி கவர்னரா இருந்தவர் வந்து சென்ட்ரல் பேங்க் கவர்னரா இருந்தவர் வந்து
எக்ஸாக்டா எங்களோட டைம் ஃப்ரேம் சொல்லி இந்த ஃப்ரேம்ல நாங்கள் ஐஎம்எஃப் கிட்ட போக வேண்டி இருக்கோம்ன்ற வரைக்கும் அவருடைய லாஸ்ட் ஸ்பீச்ல இந்த அண்மை காலத்துல ஒருக்கா கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அப்ப அது லாஸ்ட் ஸ்பீச்ல சொல்லிட்டு போற நாங்கள் கிட்டத்தட்ட இந்த டைம் ஃப்ரேம்ல எப்ப நாங்கள் இந்த பொருளாதார நெருக்கடிக்கு வந்து தண்டினமோ அந்த டைம் ஃப்ரேம்ல நாங்கள் ஐஎம்எஃப் கிட்ட போகத்தான் வேணும், அதுக்கான முன்னே ஆயுத்தங்களை நாங்கள் இப்பவே செய்யாட்டும் கண்டிப்பாக வழி இல்லை என்று சொல்லிட்டு போற. அப்ப உண்மையா அந்த சூழ்நிலை இருந்தது, நாங்கள் அதை கவனிக்காம விட்டுட்டவர்கள் அதை, அதனால் அதை நோக்கி அவர்களால முழுமையாக செயற்படுத்த முடியாத ஒரு அரசியல் சூழ்நிலை வருது. என்னன்னா இந்த பக்கம் ராஜபக்சர்கள் வந்து நாங்கள் அதை செய்ய மாட்டோம், இந்த வரியை எழுத மாட்டோம், உங்களுக்கு வரி எல்லாத்தையும் நீக்குவோம் அது இதுன்னு பேசும்போது இவர்களுக்கு தொடர்ந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத, நடைமுறைப்படுத்தினால் தங்களுக்கு அரசியல் ரீதியான பின்னடைவுகள் வரும் என்ற ஒரு சவால் வரும்போது அதை தீவிரமாக முன்னெடுக்காத ஒரு போக்கு வருது. ஏன்னா கடைசி ரெண்டு வருஷத்துல அவர்கள் இந்த திரும்ப வாக்கு அரசியல் சரிதான். அதனால ஒரு ஒரு நெருக்கடியை முன்னுணர்ற உணர்திறன், அதுல இருந்து வெளிவர்றதுக்கு என்ன செய்ய வேணும் என்ற அனுபவம், இதெல்லாம் ரணில் விக்ரமசிங்கிட்ட இருக்கலாம். அதை இல்லைன்னு நான் அதன் அடிப்படையில அவர் இன்னொரு ஆட்சி காலத்துல இருந்தால் அவர் இந்த நாட்டை முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம் இருக்கலாம், இல்லை என்றதுக்கு இல்லை. அதை தவிர்த்து மேற்குலக நாடுகள் ஈவன் இந்தியாவுக்கும் கூட அவர் ஒரு உவப்பான தெரிவாக கூட இருக்கலாம் இதுதானே. ஆனா மக்கள்கிட்ட அதுக்கான நிலைமை இருக்குதான்னு கேட்டீங்கன்னா அது இல்லை. ரெண்டாவது ரணில் விக்ரமசிங்க இன்றைக்கு பொருளாதாரத்தை அப்படி உயர்த்திட்டார் என்று சொல்றதுக்கும் அது ஒரு கிட்டத்தட்ட மாயை என்ற நிலைமை. இன்றைக்கு 6 பில்லியன் அமெரிக்கன் டாலரா வந்து தங்களுடைய சேமிப்புல வச்சிருக்கணும் என்று சொல்லினோம். ஆனா அந்த சேமிப்பு எப்படி வருது? ரெண்டு பிரதான இறக்குமதிகளும் மறைச்சு வச்சிருக்கணும். ஒன்று வாகனம், ஏன்னா பெரும் தொகை வந்து வாகன இறக்குமதிக்கு அவர்கள் கொடுக்க வேண்டும். ரெண்டாவது கடனை திருப்ப கட்ட இல்லை வேணும். இன்னும் ஒரு கடனும் கட்டல, அதாவது பெரும் கடன்கள் எதுவும் கட்ட இல்லை. சில சில கடன்கள் கொடுக்கு, இப்ப பங்களாதேஷ வாங்கின கடன் அது இதுன்ற மாதிரி சின்ன சின்ன கடன்கள் கொடுத்து கொண்டிருக்கணுமே தவிர பெரிய கடன்கள் எதையும் கொடுக்க இல்லை. அது கொடுத்தாலே உங்களுக்கு அதுவே வருஷத்துக்கு 6 பில்லியன் ரூபா கட்ட வேண்டிய தேவை இருக்குன்னு சொல்லப்படுது. சரிதான். அப்ப உங்கள்ட்ட இருப்புல இருக்கிற சேமிப்புல இருக்கிற காசு எப்படி இருக்குது? ஒரு தற்காலிக இருப்பா தான் உங்கள்ட்ட இருக்கு. அதை வச்சுக்கொண்டுதான் நீங்க இன்றைக்கு டாலர்ன்ற பொறுமதியில இருந்து எல்லாத்தையும் ஒரு ஒரு கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம். சரிதான். அப்ப அது ஒரு தற்காலிக ஏற்பாடு தான். இப்ப ஜப்பானுக்கு அதுல பிரச்சனை இருக்கு. இப்ப ஜப்பான் வந்து இவ இந்த என்ன மெட்ரோ ட்ரெயின்ஸ் இது எல்லாத்தையும் கேட்கணும், ஆனா ஜப்பான் ரெடியா இல்ல, தயாரா இல்ல, அது எல்லாத்தையும் செய்து கொடுக்கறதுக்கு. ஏன்னா ஜப்பானுடைய பொருளாதாரத்தை இது பாதிக்குது. ஏன்னா எங்களுக்கு வாகனங்களுடைய பெரும்பான்மையான வாகனங்கள் அங்கிருந்து இறக்க முடியாது. இன்றைக்கு நீங்க அதை மறைச்சு வச்சிருக்கீங்க. அப்ப உங்களுக்கும் பிரச்சனை என்றது அவனுக்கும் பிரச்சனை. சரியா? அப்ப அவனுக்கு நெருக்கடி ஆகும் போது அப்ப இல்ல. சோ உங்களுக்கு விடையில்லாது என்ன, நீங்க எப்ப சொல்றீங்க? போன வருஷத்துல இருந்து சொல்றீங்க, நாங்க இந்த ஜனவரியில விட தொடங்குவோம் அப்படின்னு சொன்ன வாகன இறக்குமதி. சரிதான். ஆனா நடக்கவே இல்லை. இப்பவும் அப்படிதான் சொல்லி கொண்டு இருக்கிறீங்க. சரிதானே? ஜப்பானை சமாளிக்கவோ அல்லது இந்தியாவை சமாளிக்கவோ யாரையோ சமாளிக்கிறது, நீங்க பொது போக்குவரத்து வாகனங்களை இறக்குறோம், நாங்க உங்கள்ட்ட வாங்குறோம், சுற்றுலாத்துறைக்கான அதுக்கானது இல்ல. பஸ்ஸும் இதுகளையும் கொண்டு வர, பஸ் நினைக்கிறேன், பஸ் இந்தியால இருந்தும் சுற்றுலாத்துறைக்கான 1000 வாகனங்கள் ஜப்பான்ல இருந்தும், ஏன்னா அவைய சமாளிக்கவும் வழி இருக்குதுன்றதுனால அந்த மாதிரியான சில விஷயங்களுக்கு மட்டும் நீங்க இடம் கொடுக்குறீங்க. அதை தாண்டி உங்களால முந்தி மாதிரி அப்ப உங்கள்ட்ட கையில காசு இல்ல. கையில காசு வர்றதுக்கு என்ன செய்யலாம்? உற்பத்தி தான் உங்களுக்கு இருக்கிற ஒரே வழி. நீங்க உற்பத்தியை நவீனப்படுத்துறோம்னு சொல்றீங்களே தவிர இன்றைக்கு வரைக்கும் அதுக்கான எந்த முயற்சிகளும் இல்ல. எடுக்கப்படுற முயற்சி மிகச்சிறியது. இல்ல, அந்த விஷயத்துல நான் உண்மையா அரசியல்வாதிகளோட அதிகாரிகளை தான் குறை சொல்லுவோம். எங்களுடைய தொழில்துறை மேம்பாடு வந்து இவ்வளவு நலிவிட்டு இருக்கிறதுக்கும் இல்லாட்டில் மற்ற நாடுகளோட ஒப்புடைக்குள்ள முன்னேற்றம் அடையாமல் இருக்கிறதுக்கு காரணம் எங்களோட அரசு அதிகாரிகள். அரசு அதிகாரிகள்ட அசம்பந்த போக்கு. அவர்கள் உண்மையா ஒட்டுமொத்த இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் மக்களும் டக்கண்டு கோவப்படுறது அரசியல்வாதிகள், அவையிலும் சேர்ந்து அரசியல்வாதிகளை இந்த பக்கத்தை கையை காட்டிட்டு இருக்கணுமே தவிர, உண்மையா மிக முக்கியமான சின்ன சின்ன கைத்தொழில் துறையிலிருந்து பெரிய இண்டஸ்ட்ரி வரைக்கும் எல்லாத்திலுமே இவன் சுற்றுலாத்துறையோட இன்னும் எவ்வளவோ மேம்பட்டு இருக்கலாம். எங்களுடைய அதிகாரிகளுடைய என்ன சொல்றது, ஒரு ஒரு அது என்னென்ன வார்த்தைகளால் விவரிக்க முடியாமல் இருக்குதுன்னு சொன்னா, அவர்கள் ரெண்டு விஷயம் செய்யணும். ஒன்று, முன் அவர்கள் செய்ய வேண்டியது வந்து
அந்த துறைகள் கைத்தொழில்துறை சுற்றுலாத்துறைகளும் முன்னேற்றத்திலுக்கு பெரும்பங்காட்டோடும் என்று சொன்னா அரசாங்கம் அதுக்கு தான் அதிகாரிகளை வச்சிருக்குது. அது செய்யலைன்றது முதலாவது. சரி, அப்படி இருந்தா கூட பரவாயில்லை, செய்ய போறாக்களை செய்ய போற தனிநபர்களையும் தடுத்து கொண்டு முட்டுக்கட்டை போட்டுக்கொண்டு ஆக கூடுதலான வகையில தடுத்து கொண்டு இருக்கிறார்கள் வந்து உண்மையா அரசியல்வாதிகளை தாண்டி. அரசியல்வாதிகளும் ஒரு சில விஷயங்கள்ல இன்வால்வ் ஆகினோம். கம்பேரிட்டிவ்லி ஒரு மிக்சர் கடை போடுறதுக்கு ஒரு அரசியல்வாதி வந்து முட்டுக்கட்டை போட போறது, ஆனா எங்கட அரசு அதிகாரி இந்த முட்டையில மயிர் கொடுங்குற சொல்ற லெவலுக்கு பேரு குடிசை கை தொழில் இங்க டைல்ஸ் போட்டு இது போடணும் போடணும் அதை ஏற்றுக்கணும். எனக்கு தெரிஞ்சு இப்ப சும்மா எனக்கு பக்கத்துல திருநெல்வேலியில ஒரு மூன்று சாப்பாடு கடையை முடிச்சுட்டேன், சுகாதார இதுகள் சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லி இப்ப ஒரு மாசத்துக்கு. பட் ஆனா அந்த அந்த கடைகளுடைய வாடிக்கையாளரை யார் என்றால் என்ன மூட்டை விற்கிறவனும் சந்தையில வியாபாரம் செய்யறவனும் அல்லது அங்கே இருக்கக்கூடிய சிறு தொழில்களை பார்க்கக்கூடிய வேண்ட வீட்டு குசினி எப்படி அதை விட இந்த சாப்பாடு நல்லா இருக்கு கண்டிப்பா இல்ல. ஆனா அவர்கள் என்ன சொல்லினா நீங்கள் இப்படி வச்சிருக்கலாது, நீங்க இதை செய்யலாது, நீங்க அவ்வளவு ஹைஃபையா இருக்கணும். அவன் போட்டுட்டுதான் போனோம், அதுல எல்லாம் செய்து போட்டு இந்த முட்டை கூலி தொழிலாளிகளுக்கு சாப்பாடு கொடுக்கலாம், சாப்பாடு கூட்டிட்டீங்க. அப்ப நீங்க அப்புறம் அது சனத்துக்கு அது வேற சந்தேகம் வருது இல்ல, நீங்க இப்படி செய்யறது அந்த 2000 ஜூஸ் போட்டுதான் அதான் சிம்பிள் குடிசை கைத்தொழில் நீங்க செய்யணும்டா. டைல்ஸ் போட்டு லெவல் சீட் அடி கூட ரைட்டா குடிசை கைத்தொழில் இண்டஸ்ட்ரீஸுக்கு நீங்கள் ஓகே பெரும் பெரும் இதுகளில் செய்கிறது, மற்றது எக்ஸ்போர்ட்டுக்கு போயிருக்கல அதுகள் இதுகளில் சில ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் பண்ணத்தான் வேணும், கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணத்தான் வேணும், அந்த விஷயங்களை மெயின்டைன் பண்ணி. அதில் இன்னொரு விஷயமும் என்னென்னா இதே விஷயங்களை இந்த பெரிய நிறுவனங்கள் செய்யும் போது இந்த அதிகாரிகள் போய் எதுவும் கேட்கறது இல்லை. ஆக்சுவலி அவன் திமிரா செய்கிறான், நீ முடிஞ்சா செய்து பாரு, எனக்கு நான் நடவடிக்கை எடுக்க என்ன ஒன்றா செய்து பாருன்னு செய்யலாம். கோஆப்ரேட்டுகளோ அல்லது ஈவன் கோஆப்ரேட் இல்லாத ஓரளவுக்கு கையில் காசு இருக்கிற இதனால பல என்ன உள்ளூராட்சி சபை சட்டங்களை ஒழுங்கு விதிகளை எல்லாம் மீறுறாங்க, அதெல்லாம் கேட்கறது இல்லை. சரியான சுகாதார விதிமுறைகள் முறப்படுது, அதெல்லாம் கேட்க மாட்டேன். ஆனால் யாரெல்லாம் அப்பாவிகளோ அவன் எல்லாரையும் போட்டு வாட்டுறதுன்றதான் செய்யணும். அடுத்த ஊர்ல ஒரு பல மொழியே இருக்கிறது, இலகி தூக்கி தூக்கி அடிக்கிறது மாதிரி அதுதான் நடக்குது. அது பேச போனா கணக்கு இருக்குது, சரிதான் அதை விட்டுருவோம். நான் என்ன சொல்ல வர்றேன் எங்களுடைய பொருளாதார மேம்பாடு வேணும்னா எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி நாங்கள் சம்பாதிக்கிறது தான். சம்பாதித்தியத்துல அது நாங்களுடைய உற்பத்தி தான், அதை தாண்டி வேற ஏதாவது எந்த வழியிலயும் எங்களால பெருசா சம்பாதிக்க முடியாது. சுற்றுலாத்துறையை விடுங்க உற்பத்தி சொல்ல சேவையும் பொருட்களும் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியும் ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியும் எங்கள்கிட்ட இப்ப அது இல்லையே. தேயிலையே நீங்க மானியம் மானியம் வந்து கொடுத்து தான் தேயிலையை லாபமா போகுதுன்னு கருதுறீங்க, சரி அப்படி காட்டுறீங்க. ஸோ இப்ப எல்லாமே ஒரு மேனிபுலேஷன்ஸ் தான் நடக்குதுங்க, அது லாபகரமா இருக்குது. அப்படி நீங்க மானியம் கொடுத்து அவனை லாபமா ட்ரை பண்றதுல என்ன பிரயோசனம் இருக்குது? எங்களுக்கு அவன்கிட்ட இருந்து வாங்குற வரிய அவன் ஏற்றுமதி செய்யும் போது என்னவோ வாங்குற வரிய திருப்பி மானியமா அவன்கிட்ட கொடுத்துட்டு போறீங்க. அப்புறம் என்ன அப்ப உங்களுக்கு என்ன வருமானம்? அரசாங்கத்துக்கு ஒரு வருமானம் இல்ல. இப்ப உண்மையா எங்களுக்கு எங்கிட்ட சிஸ்டத்துல பிரச்சனை எங்க எங்கிட்ட ப்ராப்பரா பாக்கணும் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு இந்த பொருளாதார நெருக்கடி வந்தோன்னா யூரியாக்கான மானியத்தை அரசாங்கம் நிப்பாட்டுச்சு. அரிசி விலை அக்கன் உயர்ந்து அதை நிவர்த்தி செய்யறதுக்கு 200-250 ரூபாய் வரைக்கும் போச்சு அரிசி விலை உடைய. அதை நிவர்த்தி செய்யறதுக்கு அமெரிக்கா இது கம்போடியாவில இருந்து அரிசி இறக்குமதி செய்யறோம், கம்போடியா வியட்நாம் அரிசி இறக்குமதி செய்யறோம். அந்த அரிசி அங்க ஒரு உற்பத்தி செய்து அங்க கம்போடியால மானியம் இல்லையா, விவசாயத்துக்கு மானியம் உற்பத்தி செய்து இங்க கப்பலுக்கு காசு கட்டி இங்க கொண்டாந்துறக்கி 110 ரூபாய்க்கு வித்துனாங்க இந்த அரிசி. இங்க மானியம் கொடுக்காத முடியாது 200-250 ரூபாய்க்கு. அப்ப இது ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சரல் இஷ்யூ தான், இல்லாட்டில் அப்படி இல்லை. அவனாலே அந்த அரிசிய உற்பத்தி செய்து தண்ணி அப்படி அப்படியும் 50-60 ரூபாய்க்கு தான் அவன் அங்க நேர்த்தி இருக்கும். பேக்கிங் ஷிப்பிங் இங்க வந்து கிளியர் பண்ணுவோம் இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு 110 ரூபாய்க்கு மார்க்கெட்டுக்கு கொடுக்கக்கூடியாது, இவன் சதவீதம் கொடுக்கக்கூடியா இருக்குன்னு சொன்னாங்க 50 ரூபாய். இங்க நாங்கள் இங்கே உற்பத்தி செய்யறோம்,
200 ரூபாய் குறைய அரிசி கொடுக்க எல்லாமே கொடுக்க எல்லாமே மானியம் இல்லாட்டு மானியம் இல்லாட்டு குறைஞ்சி வந்திருக்குதுண்டா 180 ரூபாய்க்கு அரிசி இருக்குதுண்டா. அதுக்கு கொடுத்த யூரியா எல்லாத்தையும் அமெரிக்கா கொடுத்துருக்குது, யாரோ ஃப்ரீயா கொடுக்குறான்ன்றது. ஒரு ஒரு 2 ஏக்கருக்கு குறைஞ்ச ஆட்களுக்கு 5000 இது கொடுக்குறேன் அப்படி இப்படின்னா, அப்படி கொடுக்கறதுனால வர்ற அதனாலதான் அந்த விலை குறைப்பு வருது. அப்ப நீங்க இப்ப அவன் திருப்பி நிப்பாட்டினோட நீங்க திருப்பி யூரியா வாங்குறது போகணும். யூரியா வாங்க போனீங்கன்னா டாலர் போடும் கண்டிப்பா. டாலர் போயிட்டுதுன்னா அப்புறம் உங்களுக்கு இஞ்சால டாலர்ல பெறுமதி மேல போயிடும். அப்ப நீங்க இந்த 6 பில்லியன் டாலரை இன்னும் அதிகரிக்கிறதா இருந்தா உங்களுக்கு உற்பத்தியை நீங்க பெருக்க வேண்டி இருக்குது. அதை தவிர்க்க முடியாம அது அந்த உற்பத்தி பொருளாதாரத்தை நோக்கி தான் நாங்க போகணும். நீல பொருளாதாரம், பச்சை பொருளாதாரம் இதெல்லாம் அவர் கதைக்கிறார். நடைமுறையில எவ்வளவு தூரத்துக்கு இருக்குது என்று கேட்டா அது தெரியல. அந்த மாற்றங்களை காண முடியல. விஷனரியா இருக்கலாம், அவருக்கு ஒரு தூர நோக்கி இருக்கலாம். 2048 வரைக்கும் அவருக்கு ஒரு தூர நோக்கு இருக்கலாம். 2048 வரைக்கும் அவரை திரும்ப திரும்ப மக்கள் எலெக்ட் பண்ணி கொண்டே தொடர்ந்து தெரிவு செய்து கொண்டே இருக்க போகிறார்கள்ன்றதுக்கு எந்த நிச்சயமும் கிடையாது. அதுக்கு மக்கள் விருப்பப்பட்ட அளவில் தெரிவு செய்யல அவர் இருக்கல. அது அடுத்தது அப்படி எல்லாம் இருக்கும்போது இப்ப களத்துல அவர் என்ன செய்யறாருன்றத பொறுத்து தான் நடவடிக்கை. அப்ப எங்களுடைய இந்த உரையாடலை எங்க ஆரம்பிச்சதுன்னா, அவர் ஒரு பொருளாதார மாற்றத்தை நிகழ்த்தக்கூடியவர் என்றதுனால அல்லது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில மக்கள் அவரை திரும்பவும் ஒரு விடத்தை தெரிவு செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குதா இருக்குதாண்டா, மக்களுக்கும் ஓரளவுக்கு இதெல்லாம் புரியுது. ரெண்டாவது, இந்த நாட்டை இவ்வளவு தூரத்துக்கு இழுத்து கீழே விழுத்துறதுல அவருக்கும் பங்கு இருக்கு. அவர் ஒன்றும் இல்லாம இல்லை. அவர் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, அல்லது ஆளும் தரப்புல சரி, கொஞ்சம் கொஞ்சம் காலம் இருந்தாலும் சரி, அவர் அரசினுடைய இந்த இந்த நாட்டை நிர்வகிக்கக்கூடிய ஒரு தரப்புல தொடர்ச்சியாக இருந்து வர்ற ஒருத்தர். பல அமைச்சு பதவிகளை வைத்திருக்கிறார். மிக நீண்ட காலமாக நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். தொடர்ந்து இருந்து வர்றார். அவருக்கு பல அனுபவங்கள் இருக்குது. நிர்வாக ரீதியாகவும் சரி, நாட்டை வழி நடத்துவதிலையும் சரி, எல்லாத்துலயும் அனுபவம் கொண்ட ஒருத்தர். ஆனா இந்த தவறுகள்ல ராஜபக்சக்களுக்கு நிகராக பொறுப்பை சுமக்க வேண்டியவராக இவரும் இருக்கிறார். அப்படி இருக்கிற ஒருத்தர் மீது நம்பிக்கை வச்சு திரும்பவும் செய்ய முடியுமான்னு கேட்டா அது இங்க ட்ரஸ்ட் பிரேக் ஆயிட்டு இல்லையா, உடஞ்சு போன நம்பிக்கையை திருப்ப கட்டி எழுப்புறதுன்றதுல வாய்ப்புகள் வந்து மங்கி கொண்டே போகுது. ஏன்னா இவர் அதுக்கு பிறகும் ஒன்றும் அதிசயங்களை நிகழ்த்தி காட்டிட்டே இல்லை. நீங்கள் சொல்றதை நான் 100% ஏற்றுக்கொள்றது. என்னன்னு சொன்னால், நீங்கள் சொல்ற அதே ஒப்பீனியன்ல தான் ரணில் விக்ரமசிங்கம் இருக்கிறார். அவருக்கு வெல்லுவோம் என்ற நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இருந்தது அவசர அவசரமா எலெக்ஷனை வச்சு ராஜபக்சே ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு நடத்தலாம். இல்லாட்டி சரி, டைமுக்கு நடத்தினா கூட அதுல ஒன்றும் கெட்டு போக போறது இல்லை. இன்னும் டைம் இருக்கு, அதை சரியா யூட்டிலைஸ் பண்ணி நடத்தலாம். பிட் போடுறதுக்கான முன்னெடுப்புகளை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு தன்னுடைய வெற்றி தொடர்பான நம்பிக்கை இல்லை என்றதை இங்க பிரதமா பார்க்கப்படுது. ஆனால் தென்னிலங்கை மக்களை பொறுத்த வரைக்கும், ஈவன் சிங்கள மக்களை பொறுத்த வரைக்கும் கூட உள்ளதுல நல்ல தெரிவு என்றதுக்கு தன் அங்கே ஆப்ஷன் வரப்போகுது. இப்ப அனுரா வந்து ஒரு மக்கள் எழுச்சி உள்ள ஒரு தலைவராக காட்டப்பட்டாலும், நீண்ட காலமாக அவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்க இல்லை என்ற ஒரு இதுல இந்த முறை கொடுத்து பார்க்கலாமா என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கலாம். அதே மாதிரி சஜித் பிரேமதாச வந்து ஒரு ஒப்பன் ரீதியில இப்ப அந்த அந்த பெருங்கட்சிகள் ஒன்றுல இருந்து மூழ்த்தவர், அவர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்த பிரேமதாசா என்ற ஒரு சிங்கள தலைவருடைய மகன் என்ற விஷயங்களை வச்சு கொண்டு அவரை இந்த தெரிவுக்குள்ள கொண்டு வருவதற்கும் சிங்கள மக்கள் யோசிச்சாலும், தொடர்ச்சியான இந்த நாட்டை இப்ப இருக்கிற சூழ்நிலையில கொண்டு போறதுக்கான கெப்பாசிட்டி என்ன சொன்னா, இப்ப நாங்கள் இண்டிபெண்டன்டா தனியே எங்கட நாடு எங்களுடைய கொள்கைகள் பொருளாதார கட்டமைப்பு வச்சு கொண்டு நாங்கள் சபை பண்றது இன்னொரு 5 வருஷத்துக்கு சாத்தியப்படான ஒன்று இல்லை. ஒட்டுமொத்தமாகவே எங்களுக்கு வெளிநாடுகளின் உதவி அல்லது அனுசரணை அல்லது ஆதரவு ஒன்று இருக்கணும். மினிமம் கொடுத்தவொடனே இப்போதை கேட்க ஆகணும். இல்லாட்டி வட்டியை கட்டாமல் பட்ஜெட்டுங்கன்ற அளவுக்காவது ஒரு ஆதரவு வெளிநாடுகளுக்கு வேணும். அந்த வெளிநாடுகளை, அதே நேரம் வெளிநாடு ஒரு பக்கம் மட்டும் இல்லை, மேற்கையும் திருப்திப்படுத்தணும், சைனாவையும் திருப்திப்படுத்தணும், ஈவன் ரஷ்யாவையும் திருப்திப்படுத்தணும், இந்தியாவையும் திருப்திப்படுத்தணும். அப்படி ஒரு சூதானம் இல்லாத அப்படி ஒரு கெட்டித்தனம் வந்து இந்த 2 தலைவர்கள்டையும் இருக்கான்னு சொன்னால் ஒரு க்வெஸ்சன் மார்க் தான். அனுபவம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் என்றது. மேற்குலகத்தோட நேரடியாக கைகோர்க்கிறதுக்கு அவருக்கு நிறைய சங்கடங்கள் இருக்கு.
அதே மாதிரி இப்ப சஜிதை பொறுத்த வரைக்கும் மேற்குலகத்தோட அனுசரிச்சு போனாலும் அவர்களோட அனுசரிச்சு போற அதே சமயத்துல சைனாவை சமாளிக்க வேண்டிய ஒரு கெப்பாசிட்டியில திறன் இருக்கான்னா அது ஒரு கேள்விக்குரிய விஷயம். இப்ப இந்த பொதுவான விஷயங்களோட மக்களுடைய தெரிவு எப்படி இருக்க போகுது? இப்ப ஜனாதிபதி தேர்தல் தான் முதலாவது நடக்க போறது கிட்டத்தட்ட, இப்ப இல்லாட்டில் பாராளுமன்ற தேர்தல் நடக்கலன்றா இப்ப அறிவித்தல்கள், அதுக்கான ஆயத்தங்கள் அறிவித்தல்கள் நின்றிருப்பாங்க. ஜனாதிபதி தேர்தல் தான் நடக்க போகுதுன்றேக்கு இல்ல, அவர்களுடைய தெரிவு இந்த இந்த தனிப்பட்ட தலைவர்கள் தானே தவிர ஒட்டுமொத்த கட்சியோ அங்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களோ இல்ல, மக்களை பொறுத்த வரைக்கும். ஆனால் அந்த பலம் தேவை மக்கள்கிட்ட அந்த தலைவர்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு அடுத்த நிலை தலைவர்கள் வந்து ரணில் விக்ரமசிங்க இல்லையன்றதுதான் உண்மையான இது. அனுராக்கு இருக்கிற அளவுக்கு, சஜித்துக்கு இருக்கிற அளவுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவரை இவரை பற்றின விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு இவருக்கான வாக்கு சேகரிப்புல ஈடுபடுற அளவுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களோ இல்லாத முன்னாள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களோ ரணில் விக்ரமசிங்க இல்லை என்றது ஒரு பெரிய வீக்னஸ். அப்ப இப்பமையா இருமுனையிலான போட்டியா இருக்க போதா மும்முனையிலான இருக்க போட்டியா இருக்க போதுன்ற ஒரு டவுட் இருக்கு. இன்னொரு இப்ப நீங்க இவ்வளவு நேரம் நீங்க என்ன சொன்னீங்கன்னா சமரைஸ் பண்ணினால சாராம்சப்படுத்தினா தெரிஞ்ச என்ன தெரியாத தேவதைகளை விட தெரிஞ்ச பேரவாதான் ரணில் ஏற்கனவே தெரிஞ்சவர், அவர் குலத்தையா செய்வார், அவர் ரெண்டு பேரும் தெரியாது, அவர் தேவதைகளா கூட இருக்கலாம். ஆனா தேவதைகள் அளவுக்கு கூட எங்களுக்கு பார்வையில இல்லையன்றதான் மேபி இருக்கலாம் இருக்கலாம், ஆனா தெரியாது சில என்ன செய்ய அந்த தேவதைகள் என்ன செய்யும்னு தெரியாது என்றதுதான். அது ஏற்புடையதான் அதை இல்லையன்னு சொல்லல, ஆனா சிங்கள மக்களை பொறுத்த வரைக்கும் இப்ப இன்னொரு விஷயத்தையும் நீங்க பார்க்கணும் என்னன்னா மனோநிலைகள் என்றது இருக்கு. நீங்கள் என்னதான் செய்துட்டு எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு இருந்தாலும் சிங்கள்கிட்ட போய் சாப்பாட்டுக்கே வழி இல்லை என்றாலும் தமிழனுக்கு உரிமையோடு கேட்டா தருவாங்க சரிதானே. இது ஒரு ஒரு உணர்வு நிலப்பட்ட விஷயம் இல்லை, அது மாதிரியான விஷயங்கள். நான் அதை எப்படி பாக்குறேன்னா நீங்க ஒரு இடையில மிடில் இன்கம் கண்ட்ரியா இருந்தாங்க, நடுத்தர வருமானம் தரும் நாடா இருந்தாங்க. அந்த நேரத்துல ஒருவேளை ரணில் இந்த இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல இருந்திருந்தா கூட ரணிலுக்கு வாக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட. ஆனா இந்த கோவிட் அதுக்கு பிறகு வந்த பொருளாதார நெருக்கடி இதையெல்லாம் எங்களை கீழே இழுத்துட்டு சரிதான, இழுத்து விழுத்தினதன் மூலமாக நாங்கள் திரும்பவும் நடுத்தரவுல இருந்து இறங்கி குறைந்த வருமானம் வரும் நாடுகள் பட்டியலுக்குள்ள வந்துட்டோம். அதனுடைய அர்த்தம் என்னன்னா இங்க இருக்கிற போதிய வருமானத்தை ஈட்ட முடியாத குடும்பங்களின் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. அப்ப இந்த குடும்பங்கள் இன்றைக்கு தங்களை ஏழைகளாக உணர தொடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில, அதாவது லோவர் மிடில் கிளாஸும் கீழே இருக்கிறவர்களும் கூட தங்களை ஏழைகளாக உணர்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கும் போது சஜித் அனுரா போன்றவர்கள்ட்ட அவர்களுக்கு ஆதரவு தளம் அதிகமா இருக்கும். ஏனென்றா அவர்கள் அவர்களுடைய ஏற்கனவே அவர்களுக்கான வாக்கு வாங்கி, இப்ப அனுராவனுடைய இது வந்து ஒரு ஒரு பாட்டாளி வர்க்கத்துக்கான அவர் நீங்க சொல்ற மாதிரி அவர் இன்னைக்கு முதலாளி இல்லாம இருக்கலாம், அதாவது ஒரு பாட்டாளிகளின் தோழனாக பொது உடைமை வாதியாக இல்லாம இருந்தாலும் கூட அந்த அடித்தளம் எங்க இருந்து வருதுன்னா அதுல இருந்துதான் வருது. சரிதான், ஒரு பாட்டாளி வர்க்கத்துக்காக போராடக்கூடியவர் அல்லது அவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர். அது மாதிரி சஜித் பிரேமதாசாவினுடைய அடித்தளையும் பிரேமதாசாவினுடைய தளத்துல இருந்து வருது. பிரேமதாச மிக ஆணித்தனமாக இளைமக்களுக்காக ஒரு அதாவது இளைமக்கள் கேட்காமலே அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய, அவர்களை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்தவர் என்ற தளம் என்று. அப்ப அந்த தளத்தினுடைய எண்ணிக்கை இந்த இந்த நெருக்கடி இதுகளால கூடும் போது அந்த மனோநிலையும் அதை நோக்கி நகரும். அப்ப இவர் வந்தா எங்களுக்கு ஏதாவது செய்யக்கூடும் என்ற மிடில் கிளாஸும் அதுக்கு மேலே இருக்கிற கிளாஸும் ரணில் என்ற வரியால பாதிக்கப்படுது, அவைக்கும் அதுல ஒரு நெருக்கடி இருக்கு. இப்ப சாதாரணமா நீங்க அரசு அதிகாரிகள்ட்ட போனீங்கன்னாலே அவர்களுக்கு பெரிய நெருக்கடியா இருக்குது. ஏன்னா பலர் வந்து இப்ப இந்த 10,000 ரூபாய் கூட்டினாங்கன்னு சொல்லப்படுது அல்லவா, அதுல அதிகாரிகள் பலர் அழுதினா கூட்டினதால அடுத்த லெவலுக்கு வந்து அதிகரிப்பு எவ்வளவா இருக்குதுன்னா 1,100 ரூபாய் அல்லது 800 ரூபாய் அல்லது மிஞ்சி போனா 2,000 ரூபாய் இவ்வளவுதான் போயிடுச்சு. அப்ப அவர்களுக்கு எந்த நன்மதிப்பும் ரணில் மீது இருக்க போறது இல்லை. அப்ப இவன் இருக்கிறத விட வேற யாராவது வந்து ஒருவேளை
சஜித்தோ யாரு அனுரவோ வந்து டாக்ஸ குறைச்சானுண்டா பரவாயில்லன்றது யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அங்க கூட இருக்கிறது. நினைக்கிறேன் தேர்தல் வாக்குறுதிகள் அதுகள் வரும் நினைக்கிறேன் கண்டிப்பா சஜித் சொல்லிக்கொண்டுதான் இருக்கீங்க பட் அவர் ரெண்டு பேரும் அந்த என்ன செய்ய போய் என்ன பண்றது இன்னும் விவாதிக்கிறதுக்கு ரெடியா இல்ல விவாதிக்க ரெடியா இல்ல அது சாத்தியப்பட போறதே இல்லையன்றதான் ஜதார்த். அவர்கள் நெச்ச மாதிரி வந்துட்டு இதுகளை எல்லாம் ரிவர்ஸ் பண்ணினா திரும்ப இன்னும் ஒன்றொன்ற வருஷத்துக்குள்ள நாங்க திரும்ப வந்துருவோம் நோக்கி. இப்படித்தானே நாங்க ஒரு வாக்குறுதி கொடுக்குறோம் குறைக்கிறது என்ற 4-5 பாலப்பகுதியில 4 வருஷமும் 15 வீதம் வாங்கிட்டு 5வது வருஷத்துல ஒரு வீதம் குறைச்சா நாங்க வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம் தான். அதனால அந்த மாதிரி செப்படி வித்தைகள் காட்டுறதுல எங்களுடைய அரசியல்வாதிகள் திறமையானவர்கள் என்றதுனால அதெல்லாம் நடக்கலாம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய மனோநிலைகள் எதிலேயுமே ரணிலுக்கு சாதகமான விஷயங்கள் இல்லை என்றதுதான் முக்கியமானது. அதனால மக்கள் அவரை திரும்ப தேர்வு செய்வார்கள் என்று எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. கருத்து கணிப்புகளும் அப்படிதான் சொல்லி